ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் அக்டோபர் 2021 ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக ஒவ்வொரு மாதத்துலேயும் நம்ம சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ராசினா அமைப்பிலையும் ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் நீங்கள் பலன்கள் பார்த்து புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த வருஷத்தில் வரக்கூடிய பின்பகுதியில் வரக்கூடிய இந்த மாதமானது நிறைய விஷயங்களில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கறதா இருக்குது. இது எல்லா எண்காரர்களுக்கும் பொருந்தும். இது என்ன இந்த மாதம் மட்டும் இது ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குருவினுடைய பெயர்ச்சி, இந்த குருவுடைய பெயர்ச்சி பற்றி எண்கணித ரீதியாக ஏற்கனவே ஒரு பதிவு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த பெயர்ச்சி வந்து நிறைய பேருக்கு பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய வகையில் வந்துருச்சு. ஆல்ரெடி சில பேர் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க லைஃப்பில் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் ஒரு சில பேருக்கு இவ்வளோ நாள் நல்லா போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு எனக்கு வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது சார் அப்படின்னீங்கன்னா கவலைப்படாதீங்க. அதுவுமே கொஞ்ச நாளில் மாறப்போகுது. ஒரு 60 days டயத்தில் மறுபடியும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த அளவுக்கு பெரும்பாலானவர்களுக்கு நற்பலன்களாகவே இருக்க போகுது. ஸோ இந்த பதிவை வந்து முழுமையாக கேட்டு முடிங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பதற்கான ஒரு சில குறிப்புகள் நான் வந்து சொல்கிறதா இருக்கேன், அதை பார்த்து பயனடையுங்கள். சந்திரனின் ஆதிக்கத்திற்குட்பட்ட 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த அக்டோபர் 2021 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா எக்ஸலண்டான மந்த் இது. ஏன்னா இந்த மாதத்தின் துவக்கமே பார்த்தீங்கன்னா 1/10/2021 இதனுடைய துவக்கமே சூரியனும் கேதுவும் கூட்டு எண்ணாக இந்த 7 கேது வருவது வந்து உங்களுக்கு பெரிய நற்பலன்களை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பில் தான் இருக்க போகுது. ஸோ நிறைய நல்ல ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். இது மட்டும் காரணம் கிடையாது, குரு வந்து பெரிய அளவுக்கு இப்போ உங்களுடைய ஆதிக்கம் மிக்க ஒரு அம்சத்துக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் தர காத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய பரிபூர்ண அருளாசிகள் அவருடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் இது. நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மாதத்தில் கொஞ்சம் கூட டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் எதை எப்படி பிளான் பண்ணி பண்ணணுமோ அதை நீங்கள் செய்துக்கிட்டே வரணும். இப்போ இந்த இந்த இடத்துக்கு போய் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு வரலான் இருந்தேன் சார், போகலான்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படிம்பீங்க, அது வந்து ப்ராப்பர்ட்டி விலை ஏறி வேற ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் மிஸ் ஆகிருக்கும். ஸோ அதுவரை முடிந்தவரை அதெல்லாம் அந்த டிலேஸையும் இந்த போஸ்ட்போன்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், ஒரு விஷயத்தை தள்ளி போடுவது, அது மட்டும் இல்லாமல் இருந்தாலே போதும். இந்த மாதம் வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியான ஒரு மந்த் இது. யாராச்சும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஜாப் கிடைக்கும், அல்லது உத்தியோக உயர்வுக்கோ இன்க்ரிமெண்ட்டுக்கோ காத்துட்டு இருந்தீங்கன்னா அது அமையும். வியாபாரத்தில் வந்து இவ்வளோ நாள் சுணக்கமாக இருந்தது மறுபடியும் கேஷ் இன்ஃப்ளோ வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இங்கே சார் ஒன்றும் இல்லை சார், அதனால் பேசாமல் க்ளோஸ் பண்ணிடலான்ட்ருக்கேன் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக இருங்க, அது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கிறத நீங்கள் இந்த மாதம் இறுதிக்குள்ளார பார்ப்பீங்க. ஸோ அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துடாதீங்க. இது வந்து ரொம்ப நல்ல மாதமாகவே அமையப்போகுது. குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை, மனதிற்கு பிடித்த விஷயங்களை வாங்கி மகிழ்வது, அதே போல் அவங்களுடைய இவ்வளோ நாள் சேர்த்து வச்சுருந்த காசை வந்து மிகச்சரியாக இன்வெஸ்ட் பண்ணுவது, இது எல்லாமே நல்லபடியாக அமையும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் இருக்கும், அமைதியாக ஒரு நல்ல ஒரு கவனத்தோடு படிக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் தரக்கூடிய மாதமாகவே இது அமையப்போகுது. இந்த மாதத்தில் முதல் வாரத்தில் வரக்கூடிய 2 உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு துவக்கத்தை துவங்கக்கூடிய ஒரு தேதியாக இருக்கும். அதே 2 பண வரவுக்கான நாளாகவும் அமைது. முதல் வாரத்தில் 7 உங்களுக்கான பண வரவுக்கான ஒரு நல்ல தேதியாக அது அமையுது. ஸோ அதே மாதிரி பிரயாணங்களால் அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு 1 நிகழும். இந்த மாத துவக்கத்திலே ஏதாச்சும் பிரயாணம் வந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ்லாம் கிடைக்கும். பிரயாணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய காலங்கள். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 4, 7 இறை பரிகாரங்கள் செய்வதற்கும் விடுபட்ட போன குலதெய்வ பரிகாரங்கள் செய்வதற்கான நாளாக அதை ஒதுக்குங்க. உங்களுக்கான பிரார்த்தனைக்கான விடை உடனடியாக கிடைக்கும், பலன் உடனடியாக கிடைக்கும். இந்த அக்டோபர் 2021 2 வரக்கூடிய 14, 15 இந்த 2 பொருளாதார வரவையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கான முக்கியமான விஷயங்கள் ஏதாச்சும் செய்ய வேண்டியது இருந்துச்சுன்னா இந்த தேதிகளில் நீங்கள் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே கொடுக்கும்.
பதினைந்தாம் தேதி வந்து நீங்கள் பிரார்த்தனைக்கான நாளாகவும் வைத்துக் கொள்ளலாம். குடும்பத்தோட சேர்ந்து ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது அல்லது வீட்டிலேயே வழிபாடு பண்ணுவது, இது எல்லாமே வந்து நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு வைப்ரேட்டிவான டேயாக அது இருக்கும். மூன்றாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி பிரயாணங்களால் அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக அது அமையுது. 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி பண வரவுக்கான நாள், நல்ல விஷயத்தை துவங்கக்கூடிய ஒரு நாளாக அது அமையுது. 29ஆம் தேதி பிரயாணத்தால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அமையுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூடுதலாக இன்னொரு ஒரு விஷயமும் சொல்கிறேன், குரு வழிபாடை நிறையா செய்யுங்க. ஏன்னா குருவுடைய அனுகிரகம் கிடைக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ உங்களுக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஷிரடி சாய்பாபா போன்ற குரு மகான்களுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் பூஜை கொடுக்கணுன்னோ அல்லது அங்கேயே நீங்கள் வந்து ரொம்ப நேரம் காத்திருக்கணும், வியாழக்கிழமையில தான் போகணும் அப்படின்லாம் எந்த டைமும் கிடையாது. நீங்கள் போகிறது குடும்பத்தோடு போங்க, கூட்டம் இல்லாத நேரத்தில் போனால் கூட ரொம்ப நல்லது. அமைதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்களுக்கு ஒரு நன்றி செலுத்திட்டு வர மாதிரி போயிட்டு வாங்க. ஏன்னா சந்திரனுக்கும் குருவுக்கும் எப்போதுமே வந்து ஒரு இணக்கமான ஒரு தன்மை, ஒரு ஃப்ரெண்ட்லினஸ். ஏன்னா குருவுடைய பிரதான சீடனாக சந்திரனை வந்து சாஸ்திரங்கள் சொல்லுது. ஸோ இந்த இரண்டு கிரகங்களும் சேர்வதே பார்த்தீங்கன்னா 5 மகாபுருஷ யோகங்களே உருவாக்கும், கஜகேசரி யோகம், குருச்சந்திர யோகம்லாம் சொல்லுவாங்க. அதனால் குரு வந்து இப்போ உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கார். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நன்றி செலுத்துவதன் விதமாக ஒரு பௌர்ணமி தினங்களில் கூட நீங்கள் போகலாம். உங்களுடைய மனமே பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கும். இது எல்லாமே ஒரு குட் சிக்னல், உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுங்கிறதுக்காக இதையும் மறந்துடாமல் செய்யுங்க, நற்பலன்களை பெறுங்கள். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுடைய பிறந்த தேதி அமைப்பிற்கும் உங்களுடைய பிறந்த தேதியின் ராசியின் அமைப்பிற்கும் அதற்குண்டான அக்டோபர் 2021 பொது பலன்கள். இதில் உங்களுடைய பெயர் என்னன்னு ஒரு நம்பர் ஒன்று சம்மந்தப்படும், உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு என்னன்னு ஒரு நம்பர் ஒன்று சம்மந்தப்படும். ஸோ இந்த எண்களின் அடிப்படையிலும் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். இதை நான் வந்து ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே நான் பிரத்யேகமாக உங்களுக்கான பொது பலன்கள் கொடுக்கறதா இருக்கேன். என்ன விதமான பொது பலன்கள்ங்கிறதையும் தெளிவாக கவனமாக கேட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் அதை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கான பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்துகிற மாதிரி அமைஞ்சிருக்கா, அதே மாதிரி உங்கள் பிறந்த தேதியின் தன்மை என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் தன்மை என்ன, இதை பற்றி ஒரு புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான முதல் பகுதியாக என்னுடைய பொது பலன்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன். இது எப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்டேஷனுக்கு போகிற மாதிரி தான். நீங்கள் நோய் இருக்குனாலும் இல்லைன்னாலும் ஃபஸ்ட்டு கன்சல்டேஷனுக்கு நீங்கள் அவர்கிட்ட ஃபீஸ் கொடுத்துட்டு தானே வெளில வருவீங்க. அது மாதிரி நான் எதுவும் சார்ஜ் பண்ண போகிறதில்ல. உங்களை பொறுத்த அளவுக்கு உங்கள் பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் பண்ணியிருக்க எனக்கு அனுப்பணும். உங்களுடைய பெயர் இனிஷியலோட உங்கள் பிறந்த தேதியோட அனுப்பணும். நிறைய பேர் வந்து பேரை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெல்லிங்கோட அனுப்பிச்சிட்டு நான் பலன்கள் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஸ்பெல்லிங்கோட பேர் அனுப்புகிறாங்க. தயவுசெய்து அது மாதிரி அனுப்பாதீங்க. நீங்கள் முதல் தடவை அனுப்பும்போதே உங்களுக்கான சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய எக்ஸாக்டான ஸ்பெல்லிங் போட்டு அனுப்புங்க. இன்னும் நேரம் கருதி என்னால் நிறைய பேருக்கு கொடுக்க முடியாமல் மிஸ் ஆகுது. அதனால் முடிந்தவரை அது போன்ற ஒரு ரிப்பீட்டட் மெசேஜஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு முறை மட்டும் உங்களுடைய பிறந்த தேதி, சரியான பிறந்த தேதி, சரியான பெயர் இனிஷியலோட எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கான பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.